டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வர்களுக்கானது தமிழில். இன்றைக்கி நாம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த பகுதியில் 16 பாருங்கள், தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள் தொடர்பான செய்திகள் அதான் பார்க்க போகிறோம். தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகள். நம் தாய்மொழி உயிரினும் இனியது, முன்னை பழமைக்கு பழமையும் பின்னை புதுமைக்கு புதுமையும் கொண்டது. நம்ம தாய்மொழி தமிழ் உயிரினும் இனியது, முன்னை பழமைக்கும் பழமை பின்னை புதுமைக்கும் புதுமை கொண்டது. தமிழ் இலக்கியங்கள் தமிழர் தம் வாழ்வை எதிரொலிப்பன. தமிழ் இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா தமிழர் தம் வாழ்வை எதிரொலிக்கக்கூடியது. இயற்கையோடு இயைந்த வாழ்வினர் தமிழர், அவர் தம் மொழியும் அவ்வாறே. இயற்கையோடு இயைந்த வாழ்வினர் நம் தமிழர், அவங்களோட மொழியும் அந்த மாதிரி தான். ஸோ தமிழர்கள் இயற்கையோடு இணைந்து இயைந்து வாழ்ந்தனர். அறிவு அற்றம் காக்கும் கருவி என்றார் திருவள்ளுவர். ஸோ அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று கூறியவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க, திருவள்ளுவர். அறிவின் நுண்ணிலை வளர்ச்சியே அறிவியல். அறிவினுடைய நுண்ணிலை வளர்ச்சியே அறிவியல். அறிவியல் வாழ்வை வளப்படுத்துகிறது, அறிவியல் வாழ்வை வளப்படுத்துகிறது, மொழியை பண்படுத்துகிறது. அறிவியல் வந்து பார்த்திங்கன்னா வாழ்வை வளப்படுத்துது, மொழியை பண்படுத்துது என்பர் அறிஞர். தாய்மொழிக்கு அது முற்றிலும் பொருந்தும். ஸோ தமிழ் மொழிக்கு அது முற்றிலும் பொருந்தும். தமிழ் மொழிக்கு ரொம்ப பொருந்தும் இது. அறிவு அற்றம் காக்கும் கருவி. அறிவியல் வந்து பார்த்திங்கன்னா வாழ்வை வளப்படுத்துது, மொழியை பண்படுத்துது. அறிவின் நுண்ணிலை வளர்ச்சியே அறிவியல். தமிழ் மொழி சிந்தனை கருவூலமாய் திகழ்வது. தமிழ் மொழி சிந்தனை கருவூலமாக இருக்குது. அறிவு சுரங்கமாய் இலங்குவது. ஸோ அறிவு சுரங்கமாய் இலங்குது. தமிழ் இலக்கியங்களை நுண்ணிதன் ஆகின்ற போது எத்தனையோ அறிவியல் கருத்துகள் ஆழ புதைந்து கிடப்பதனை அறியலாம். தமிழ் இலக்கியங்களை நுண்ணிதின் ஆகின்ற போது எத்தனையோ அறிவியல் கருத்துக்கள் நமக்கு புதஞ்சு கிடைக்குது. அதில் நம்ம தேடி பார்த்தாவே கிடைக்குது. அறிவியல் வளர்ச்சி மிகுந்த காலம் ஒன்று இருந்திருக்கக்கூடும் என்பதனை அதன் ஆராய்வோரே அறிவர். ஸோ அறிவியல் வளர்ச்சி மிகுந்த காலம் ஒன்று கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அதில் ஆராய்ச்சி செய்கிறவங்க சொல்கிறாங்க. விண்ணியல் அறிவு. தமிழர்களுடைய விண்ணியல் அறிவு, விண்ணியல் அறிவு. பேரண்டத்தின் தோற்றம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் எழுந்துள்ளன. மேலை நாட்டறிஞர் இது குறித்து விரிவாக ஆய்ந்துள்ளனர். ஸோ பேரண்டத்தினுடைய தோற்றம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் இருக்குது. மேலை நாட்டு அறிஞர்களும் இதை பற்றி விரிவாக விவரிச்சிருக்கிறாங்க, ஆய்ந்தும் வருகின்றனர். ஆனால் உலகம் உருண்டை என்பதனை 16 நூற்றாண்டுக்கு பிறகு மேலை நாட்டினர் உறுதி செய்தனர். ஸோ உலகம் உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு மேலை நாட்டினர் பார்த்தீங்கன்னா 16 நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் கண்டுபிடிச்சாங்க, உறுதி செஞ்சாங்க. இவ்வுலகம் பேரண்டத்தின் ஒரு கோள் என்பதனையும் இவ்வண்ட பரப்பையும் அதன் மீது அமைந்துள்ள கோள்களையும் தமிழ் இலக்கியங்கள் விரிவாக பேசுகின்றன. ஸோ இந்த உலகம் இந்த பேரண்டத்தின் ஒரு கோள் அப்படின்றதையும் இவ்வண்டம் பரப்பையும் அதன் மீது அமைந்துள்ள கோள்களையும் தமிழ் இலக்கியங்கள் விரிவாக சொல்லியிருக்குது. அது பாருங்கள், ஆன்மையியல் பேசும் திருவாசகம் விண்ணியலையும் பேசுகிறது. ஆன்மையியல், ஆன்ம இயல் பேசும், ஆன்மீகத்தை பற்றி பேசக்கூடிய திருவாசகம் விண்ணியலை பற்றியும் பேசுது. அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம், இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். டிஎன்பிஎஸ்சியில் யார் சொன்னதுன்னு சொல்லி கேட்பாங்க, இல்லை எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. திருவாசகம், திருவாசகத்தில் இருக்குது. அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம், அளப்பரும் தன்மை வளப்பெறும் காட்சி, ஒன்றனுக்கொன்று நின்றெழில் பகரின், 100 கோடியின் மேற்பட விரிந்தன. இத்திருவாசக வரிகள் தெளிந்த வானியல் அறிவை வெளிப்படுத்துகின்றன. பெருவெடுப்பு கொள்கையின்படி இப்பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை இப்பாடல் ஆழமாக விளக்குகிறது. ஸோ திருவாசகத்தில் இது சொல்லியிருக்காங்க. அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்னு, அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அப்படின்றது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, திருவாசகம். ஸோ இந்த உலகம் வந்து இந்த பெரியவெடிப்பு கொள்கை அப்படின்றபடி பேரண்டம் பார்த்திங்கன்னா விரிவடைஞ்சே செல்லுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை வந்து அந்த காலத்திலேயே திருவாசகத்தில் சொல்லியிருக்கிறாங்க, அண்டப்பகுதியின் உண்ட பிறக்கம். ஸோ திருவாசகம் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகம் என்னும் தமிழ் சொல் உளவு என்னும் சொல்லின் அடியாக பிறந்தது. ஸோ உலகம் அப்படின்ற தமிழ் சொல்லினுடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னா உளவு. உளவு அப்படின்றதுலேருந்து தான் உலகம் அப்படின்ற தமிழ் சொல் பிறந்திருக்கு. என்னும் அடிச்சொல்லின் அடியாக பிறந்தது, ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகம் என்னும் தமிழ் சொல் உளவு என்னும் சொல்லின் அடிவியாக பிறந்தது. உளவு அப்படின்ற சொல்லினுடைய அடியாக தான் உலகம் அப்படின்றது பிறந்திருக்குது. உளவு என்பது சுற்றுதல். உளவு அப்படின்னா சுற்றுதல் ஞாபகம் வச்சுக்கோங்க. லா இந்த லா. ஸோ உளவு அந்த லா தமிழுக்கு வரக்கூடிய சிறப்பு லகர லா, அது வேற இது வேற ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உலகம் உளவு அந்த உளவு மேல்நோக்கு லா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம. உளவு என்பது சுற்றுதல் அப்படின்னு சொல்லிட்டு பேர். உலகுனா சுற்றுதல் என்று பொருளை தரும். உலகம் தன்னையும் ஞாயிற்றையும் சுற்றி வருகிறது. உலகம் தன்னையும், ஞாயிறுனா சூரியன், சூரியனும் சுற்றி வருது. உலகம்
தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது, சூரியனையும் சுற்றி வருது, அது நமக்கு தெரியும். என்னும் அறிவியல் கருத்து இதன் வெளிப்படுவதனை காணலாம். ஸோ உலகம் தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனையும் சுற்றி வருது. ஞாயிறு அப்படின்னா சூரியன், சூரியனையும் சுற்றி வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த மாதிரி சுற்றுறதுக்கு பேர் உழவு என்பது சுற்றுதல் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இதில் முக்கியம் என்ன அப்படின்னா, உலகம் அப்படின்ற தமிழ் சொல் உழவு என்னும் சொல்லின் அடியாக பிறந்தது தான், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாலம் என்னும் தமிழ் சொல் ஞாள் என்னும் சொல்லடியாக தோன்றியது. ஞாலம் அப்படின்னாலையும் உலகம் தான். ஞாலம் அப்படின்ற தமிழ் சொல் பார்த்தீங்கன்னாக்க ஞாள் அப்படின்ற சொல்லடியாக தோன்றியது தான். ஞாள் என்பதற்கு தொங்குதல், ஞாள்னா தொங்குதல், ஞாள்னா தொங்குதல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாலம் அப்படின்ற தமிழ் சொல் ஞாள் அப்படின்ற சொல்லடியிலேருந்து தான் தோன்றுச்சு. ஞாள் அப்படின்னா தொங்குதல், ஞாள்னா தொங்குதல் ஞாபகம் வச்சுக்கோங்க. உழவு அப்படின்னா சுற்றுதல், ஞாள்னா தொங்குதல். எவ்வித பற்று கோடுமின்றி அண்ட வெளியில் உலகம் தொங்கி கொண்டிருப்பதனை இஃது உணர்த்துகிறது. ஸோ ஞாலம் அப்படின்னா ஞாள், ஞாலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஞாள் அப்படின்றது தொங்குதல் அப்படின்னு சொல்லிட்டு பேர். தொங்குதல் அப்படின்னா எந்தவித பற்றும் கோடும் இன்றி அண்ட வெளியில் உலகம் தொங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்றத உணர்த்துது, அதுதான் ஞாலம். ஸோ வானத்தில் காற்றில்லா பகுதியும் உண்டு, வானத்தில் காற்றில்லா பகுதியும் இருக்குது. இதனையும் பண்டை தமிழர் அறிந்திருந்தனர். இதனை வரிது நிலை இய காயமும், புறம் 30 இருக்குது, வரிது நிலை இய காயமும் என்னும் பாடல் வரி உணர்த்தும். ஸோ வானத்தில் காற்றில்லா பகுதியும் இருக்குது, இதையும் பண்டை தமிழர்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள், வரிது நிலை இய காயமும். வரிது நிலை இய காயமும் அப்படின்னா வானத்தில் காற்றில்லாத பகுதியும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது புறம் 30 இருக்குது. அதே மாதிரி வளவன் ஏவா வானூர்தி, இதுவும் புறம் 27 இருக்குது. வளவன் ஏவா வானூர்தி என்னும் தொடர், விமானியால் செலுத்தப்படாத வானூர்தியை பழந்தமிழர்கள் விண்ணில் செலுத்தி இருக்கலாம் என உணர்த்துகிறது. ஸோ விமானி இல்லாத ஒரு வானூர்தி பழந்தமிழர்கள் விண்ணில் செலுத்தி இருக்கலாம் அப்படின்றத உணரலாம் இந்த பாடல் வரி மூலமாக. வளவன் ஏவா வானூர்தி, புறம் 27 இருக்குது. எதில் இந்த பாடல் எந்த நூலில் இடம்பெற்றது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, புறநானூறு. வளவன் ஏவா வானூர்தி. அதே மாதிரி வரிது நிலைய காயமும் அப்படின்னா வானத்தில் காற்று இல்லாத பகுதியும் இருக்குது, வானத்தில் காற்று இல்லாத பகுதியும் இருக்குது, அது வரிது நிலை ஐயா காயம். வளவன் ஏவா வானூர்தி அப்படின்னா விமானியால் செலுத்தப்படாத வானூர்தியை பழந்தமிழர்கள் விண்ணில் செலுத்தியிருக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சு. இதன் மூலிமா இது தற்போதைய செயற்கைக்கோளை போன்றது என கருத இடம் உண்டு. இப்போ இருக்கக்கூடிய இந்த செயற்கைக்கோள் மாதிரி அந்த காலத்தில் வளவன் ஏவா வானூர்தி அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த தமிழர்களை அறிவியல் பார்க்கலாம். தமிழர்களுடைய அறிவியல் இன்னும் இருக்குது, பொறியியல் அறிவு, கனிமவியல் அறிவு, அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.